12th sum 5 plus 9 plus 13 plus என்ற தொடரில் எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் கூடுதல் 189 கிடைக்கும். பாஸ் எந்த டாபிக்ல இருந்து சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ப்ராக்ரஷன்ல ரெண்டு டைப் இருக்கு, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். இதுக்கு ரெண்டுக்குமான பேசிக் டிஃபரன்ஸ், ஒரு சீக்வன்ஸோ சீரியஸோ கொடுத்துருப்பாங்க. டிஃபரன்ஸ் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ரேஷியோ காமனாக இருந்துச்சு அப்படின்னா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். பாஸ் ரெண்டு மெத்தடுக்குமே நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது, ஏபியோட ஃபார்முலாஸ், ஜிபியோட ஃபார்முலாஸ். இந்த சம்மில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான் கேட்டிருக்காங்க, இந்த ஃபார்முலாவை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நயனுக்கும் ஃபோருக்குமான டிஃபரன்ஸ் 4, 13 நயனுக்குமான டிஃபரன்ஸ் 4. ஸோ இங்கே டிஃபரன்ஸ் காமனாக இருக்கனால இதை அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னு சொல்கிறோம். ஃபார்முலா என்ன பா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், எஸ் என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி. இதுதான் ஃபார்முலா. கொடுத்துருக்க வேல்யூஸை டீ கோட் பண்ணி எழுதுவோம். பாஸ் ஏன்றது ஃபஸ்ட்டு நம்பர், 5 தான் ஏ. லாஸ்ட் நம்பரை எல்லுன்னு சொல்லுவோம், அது என்னன்றது நம்மளுக்கு தெரியலை. மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலை. டிஃபரன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நம்மளாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 4 சொல்லிட்டு. சம் கூடுதல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 189. இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எலாபரேட்டிவாக டீட்டெயில்டாக போய்கிட்டே இருக்கும் பாஸ், பயங்கர எலாபரேட்டிவாக போகும். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுவீங்க, மெயின்ஸ் எழுதும்போது இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியாகணும் கம்பல்சரியாக. ஆனால் ப்ரிலிமினரியில் ஈஸியாக ஷார்ட்கட்டில் நீங்கள் போட்டு போயிடலாம். எப்படி ஷார்ட்கட்டில் போகிறது அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க ஆன்சர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு n இஸ் ஈக்குவல் டு 9 எடுத்துக்குவோம். பாஸ் இந்த மாடல் சம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த நம்பரை எடுத்தால் ஆன்சர் வரும்ன்றது உங்களால் தோராயமாக கெஸ் பண்ண முடியும். இப்போ n இஸ் ஈக்குவல் டு 9 எடுக்கிறேன். ஸோ எஸ் என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டின்னு கிடைக்குது. ஓகேவா பாஸ், இப்போ எண்ணுக்கு பதிலாக நான் 9 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன் 9, ஆப்ஷனில் 9 இருக்குது, 11 இருக்குது, 10 இருக்குது, 8 இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் 9 எடுக்கிறேன். ஸோ 9 டிவைடட் பை 2, 2 ஏவோட வேல்யூ 5 ப்ளஸ் என்னோட வேல்யூ 9 மைனஸ் 1, டிஃபரன்ஸ் எவ்வளோ 4. அப்போ 9 பை 2 2 இன்ட்டு 5 10 ப்ளஸ் 9 மைனஸ் 1 8 கிடைக்கும். 8 4 சார் 32. அப்போ 9 பை 2 இன்ட்டு 42 கிடைக்கும். 2 42 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 21. அப்போ 21 9 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 1 சார் 9, 9 2 சார் 18, 189. பாஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கூடுதல் 189 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு 189 கரெக்டாக கிடைக்குது. அப்போ இந்த சம்முக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 9. தட்ஸ் இட்.